ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராணி டெய்லர்ஸ். இப்போ லேடிஸ் என்னென்ன மெட்டீரியல் தான் பார்க்கலாம், அதுக்குள்ள நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மெட்டீரியல்லாம் பார்க்கலாம். சுகர் பீட்ஸ், திலகம் செப் ஸ்டோன், கட் பீட்ஸ் கோல்டு அண்ட் ப்ரௌன், ஜர்தோஸ். நம்ம ஸ்லீவோட சென்டர் பகுதியிலிருந்து ஒரு 3 இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2 இன்ச்சு தள்ளி 2.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். அப்புறம் இங்கேயும் அப்படித்தான் 2 இன்ச்சு தள்ளி 2.5 இன்ச்சு, அதுக்கப்புறம் இந்த பக்கம் லாஸ்டில் வந்து 3 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி 3 இன்ச்சு மார்க் பாருங்க, ஒயரை இதுலேருந்து ஒரு 3 இன்ச்சு, அதுக்கப்புறம் ஒரு 2.5 இன்ச்சு. இதில் வந்து நம்ம ஒரு வளைவு போட்டுக்கலாம். ஸ்லீவோட சென்டர் பகுதியில் 3 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு வளைவு, அப்புறம் 2.5 இன்ச்சு வருது இல்லையா, இதில் வந்து இந்த மாதிரி சின்னதாக வளைவு போட்டுக்கலாம். பாருங்க, இதில் வந்து 3 இன்ச்சு போட்டிருக்கோம், அப்புறம் இதில் வந்து 2.5 இன்ச்சு. இந்த மாதிரிக்கு இதில் வந்து நம்ம வளைவாக கொண்டு வரணும். ஃபர்ஸ்ட்ல நான் வந்து ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன், செயின் ஸ்டிச்சு போட்டுக்கலாம். நம்ம லைன் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதிலே போடணும். த்ரெட்டை வந்து லெஃப்ட் ஹேண்ட் இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு லைன் மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்க, அந்த இதில் வரிசைக்க வர்றத மாதிரிக்கு செயினோட அளவும் எல்லாம் ஒன்று போல் இருக்கிற மாதிரிக்கு போடுங்க. த்ரெட் ஒர்க்குக்கு நான் வந்து நம்ம நீடில் நம்பர் 5 எடுத்திருக்கேன். நம்ம வந்து செயின் ஸ்டிச் வந்து முடிச்சிட்டோம். 2 லைன் போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒரு லைன் போட்டுட்டு அது ஒட்டிலுமே திரும்ப ஒரு லைன் போட்டிருக்கேன். இப்போ நான் நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு 6 பீட்ஸ் எடுத்துக்கலாம். சிக்ஸ் பீட்ஸ் இந்த மாதிரி எடுத்துட்டு நெருக்கமாக இல்லாமல் இந்த மாதிரி சரி பண்ணிக்கோங்க. ரொம்ப டைட்டாக நெருக்கமாக இந்த மாதிரி இருக்கக்கூடாது, கொஞ்சம் இந்த மாதிரி ஃப்ரீ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம நீடியல் வந்து நம்ம உள்ளே போட்டுக்கலாம். இப்போ நம்ம 3 பீட்ஸ்க்கு இடையில நீடியல் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துட்டு பீட்ஸ்க்குள்ளே ஹோல் இருக்கு பாருங்கள், அதுக்குள்ளே நீடியல் கொண்டு வந்துடலாம். இப்போ நம்ம திரும்பவும் 6 பீட்ஸ் எடுத்துக்கலாம். லைன் வந்து ஜர்தோ ஸ்ப்ரிங் போட்டுக்கலாம். ஜர்தோ ஸ்ப்ரிங்க்கும் நீடில் நம்பர் 10 தான். ஒன்று போட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தள்ளி திரும்ப எடுத்துக்கலாம். ஒரே லைனில் வர்றத மாதிரிக்கு நம்ம போடணும். இதுமாதிரி ஜர்தோ ஸ்ப்ரிங் கட் பண்ணுறது வந்து கொஞ்சம் பிசிறு இல்லாமல் நீட்டாக கட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட்டு எந்த லைனில் வந்திருக்கோ அதே லைனில் வர்றத மாதிரிக்கு போடணும். இதுக்கு பாதியில் வர்றத மாதிரிக்கு நம்ம போடணும். இதில் நம்ம ஜர்தோ ஸ்ப்ரிங் போட்டுட்டு திரும்ப ஒரு லைன் வந்து நான் சுகர் பீட்ஸ் போட்டிருக்கேன். போட்டுட்டு இப்போ நான் வளைவு போட்டிருக்கேன் இல்லையா, இதுலேயும் நம்ம வந்து சுகர் பீட்ஸ் போட்டிருக்கோம். இப்போ நம்ம திலகம் செப் ஸ்டோன் போட்டுக்கலாம். சுகர் பீட்ஸ் வந்து ஒரு 4 பீட்ஸ்க்கு தள்ளி வர்றத மாதிரிக்கு நீங்கள் ஃபேப்ரிக்கில் போடுங்க. ஷார்ப் பகுதி வந்து பீட்ஸை பார்க்குற மாதிரி இருக்கணும். பீட்ஸை ஒட்டி இல்லாமல் கொஞ்சம் தள்ளியே போட்டுக்கோங்க. ஸ்டோன் போட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. ஸ்டோன் வந்து 6 நீடியில் தான் போடுறேன். இந்த நீடியில் வந்து லைட்டாக அந்த ஃபேப்ரிக்கில் தொட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்டோன் போட்டிங்கன்னா உங்களுக்கு நீட்டாக இருக்கும். வந்து ஸ்டோன்லாம் நல்லா ட்ரை ஆகிட்டு ஸ்டோன் ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம அதை சுற்றிலும் ஜர்தோ ஸ்ப்ரிங் போட்டுக்கலாம். ஸ்டோனை சுற்றிலும் நீடியில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். சிவிங் த்ரெட் எடுத்திருக்கேன். த்ரெட் வந்து சிங்கிள் த்ரெட்டை எடுத்திருக்கேன். ஜர்தோ ஸ்ப்ரிங்லாம் நீடியில் கொண்டு உள்ளே போட்டுக்கலாம். இந்த இடத்துல ஹோல் இருக்கு இல்லையா, இதிலிருந்து ஸ்டோனை சுற்றிலும் வர்றது மாதிரிக்கு போடணும்.
த்ரெட் வந்து எப்போவுமே சேம் கலர் த்ரெட் எடுங்க. ஜர்தோஸ் ஸ்ப்ரிங் வந்து ரொம்ப இழுக்காதீங்க. நம்ம ஸ்டிச் வந்து நாலு பக்கமும் போடணும். இந்த மாதிரி நம்ம ஃபுல்லுமே போட்டுக்கலாம். அப்புறம் நம்ம ஜர்தோஸ் ஸ்ப்ரிங் வந்து இந்த லைன்லேயும் போட்டுட்டு இங்கே எப்படி போட்டோமோ அதே மெத்தடில் இதுலேயும் போட்டிருக்கேன். ஸ்லீவோட சென்டர் பகுதி இருக்கு பாருங்க, இதில் வந்து நம்ம ஒரு லைன் மார்க் பண்ணிக்கலாம். நான் நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். இந்த சுகர் பீட்ஸை ஒட்டிலும் நீடில் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு கட் பீட்ஸ் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து 4 பீட்ஸ் எடுத்துக்கலாம். சுகர் பீட்ஸ் போட்டோம் இல்லையா, அதே மெத்தடில் இதுவும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி 4 பீட்ஸ் எடுத்துட்டு ரொம்ப நெருக்கமாக இல்லாத மாதிரி போடுங்க. நம்ம மார்க் பண்ணியிருக்க லைனில் கரெக்டாக போடணும். இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் 2 பீட்ஸ்க்கு இடையில நீடில் எடுத்துக்கலாம். திரும்ப நம்ம ஒரு 4 பீட்ஸ் எடுத்துக்கலாம். திரும்ப நம்ம 2 பீட்ஸ்க்கு இடையில நீடில் எடுத்துக்கலாம். திரும்ப 4 பீட்ஸ் எடுத்துக்கலாம். மார்க் பண்ணியிருக்க லைனில் கரெக்டாக வர்றத மாதிரி போடுங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு லைன் போட்டிருக்கோம், செகண்ட் ஒரு லைன் போட்டுக்கலாம். ஃபுல்லுமே லைன் லைனாக போடணும். கொஞ்சம் தள்ளி தள்ளி வராத மாதிரிக்கு நம்ம போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ப்ரௌன் கலரு, அதுக்கப்புறம் வந்து நம்ம கோல்டன் கலர், இந்த மாதிரி மாற்றி மாற்றி போடணும். நம்ம ஃபஸ்ட் லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அதே மாதிரி கலர் கலராக போடுறோம். கோல்டன் கலரும் ப்ரௌன் கலரும் இந்த மாதிரி ரெண்டு கலர் மாற்றி மாற்றி போடணும். உங்களுக்கு வந்து சேரீயில் எந்த கலர் வந்திருக்கோ அந்த கலர் போட்டுக்கலாம். இதுவும் நம்ம ஃபஸ்ட்டு வந்து 4 பீட்ஸ் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு நம்ம இங்கே போட்டோம் இல்லையா, அதே மெத்தடில் போட்டுக்கலாம். லைன் மார்க் பண்ணிட்டு போடும்போது உங்களுக்கு கொஞ்சம் நீட்டாகவே வரும். நம்ம அந்த பீட்ஸ்லாம் போட்டோம். பீட்ஸ்லாம் போட்டுட்டு ஸ்லீவோட உயரத்துக்கு, ஸ்லீவோட லெங்த் உங்களுக்கு எந்த அளவுக்கு வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டோன் போட்டுக்கோங்க. திலகம் ஷேப் போடுறேன். ஷார்ப் பகுதி வந்து கீழ் பக்கம் வர்றத மாதிரிக்கு. இந்த ஸ்டோன் இருக்குல்லையா, இந்த ஸ்டோனை சுற்றிலும் ஜர்தோஸ் ஸ்ப்ரிங் போடணும். ஜர்தோஸ் ஸ்ப்ரிங் வந்து நம்ம வச்சு பார்த்துட்டு கட் பண்ணிக்கலாம். ஒன்றை கட் பண்ணிவிட்டு அதே அளவுக்கு நம்ம வந்து எல்லாமே கட் பண்ணிக்கலாம். ஷார்ப் பகுதி இருக்குல்லையா, அதில் வந்து நீடில் எடுத்துக்கலாம். வந்து மேல் பக்கம் ஒரு சைடு ஸ்டிச்சு,
சைடில் ரெண்டு பக்கமும் ஒவ்வொரு சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். ஜர்தோஸ் ஸ்ப்ரிங் கட் பண்ணுறது வந்து பிசிறு இல்லாமல் நீட்டாக கட் பண்ணுங்கள், பிடிச்சி இழுக்காமல் இருக்கும். ஷார்ட் பகுதியில் நீடில் எடுத்துகிட்டு திரும்ப ஷார்ட் பகுதியில் நீடில் உள்ளே போடணும். இதை மாதிரி போட்டுக்கலாம். எல்லாமே பாருங்க, நம்ம ஸ்லீவ் டிசைன் வந்து முடிச்சிட்டோம், ரொம்பவே சூப்பராக இருக்கு. இப்போ அடுத்து வந்து நம்ம நெக் டிசைன் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நெக் டிசைன் வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு லைன் வந்து நான் ஜரி த்ரெட்டால் செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் சுகர் பீட்ஸ் ஒரு லைனு, அப்புறம் ஜர்தோ ஸ்ப்ரிங்கு, திரும்ப ஒரு லைன் சுகர் பீட்ஸு, அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டோன் போட்டிருக்கோம், திலகம் செப் ஸ்டோன் போட்டு அதை சுற்றிலும் ஜர்தோ ஸ்ப்ரிங். நம்ம ஸ்லீவுக்கு போட்டாலே அந்த மெத்தட் தான் போட்டிருக்கேன். போட்டுட்டு அங்கங்கே ஒவ்வொரு ஸ்டோன் போட்டு திலகம் செப் ஸ்டோன் போட்டு அதை சுற்றிலும் ஜர்தோ ஸ்ப்ரிங் போட்டிருக்கோம். ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்கள், சிம்பிளான ஒர்க்கு, நல்லா நீட்டாக கிராண்ட் லுக்கில் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.